தொலைக்காட்சி வாரத்தில் கேட்டாங்க, இவன் நண்பர் தான் கேட்டார். அது என்னங்க, நீங்களும் ஆரம்பித்து 100 வருஷம் ஆகிப்போச்சு, நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பித்தோம் 100 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ கூடிய சீக்கிரம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆரம்பித்து 100 வருஷம் ஆக போகுது. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கிளை அமைப்பான பாஜக மூலம் ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் வந்து கேரளாவில் மட்டும்தானே இருக்கீங்க, பல இடத்துல பலகீனமாக இருக்கீங்களேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறோம்னு வைங்களேன், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பால் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை குடிச்சு விட்டு இப்படி பயில்வான் மாதிரி உடம்புல பலம் ஏறிடுச்சுன்னு நான் சொன்னேன்னு வைங்க, நீங்களே சிரிப்பிய, வேற அண்ணாமலையோட மோசமான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கேன்னு. பால் வந்து வேலை செய்யும், ஆனால் உடனே தெரியாது, ஆனால் எலும்பில் நரம்பில் தசையில் அது சென்று ஊறி உரத்தையும் திறத்தையும் கொடுக்கும். சரி, இது வேலை செய்யலை, அதே வெள்ளை கலர் தான், பால் டாயில் கொடுக்குறீங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தர் நான் பேசுகிறது பிடிக்காம அண்ணன் குடிங்க என்ன நினச்சி நான் பாலுன்னு நினச்சி குடிச்சிட்டேன்னு வைங்க, அவ்வளோதான். நான் மதுரைக்கு தனியாக போக வேண்டிய அவசியமே இல்லை, ஆம்புலன்ஸில் தான் தொடர் சிபி ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். உடனே வேலை செய்துங்கிறதால பாலை விட பால் டாயில் ரொம்ப நல்லதுங்கிற முடிவுக்கு வர முடியுமா? இந்த தேசத்தில் கம்யூனிஸ்டுகள் என்பது பாலை போன்றவர்கள், பாஜக என்பது பால் டாயில போன்றவர்கள். அந்த பால் டாயில் 9 வருஷம் தான் இப்போ நொற நுறையாக கக்கிக்கிட்டு இருக்கு, ஹிண்டன்பர்க்காக கக்குது, பிபிசி அறிக்கையாக கக்குது, கேரளா ஸ்டோரியாக கக்குது. ஆனால் இன்றைக்கும் மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன, எப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எங்கப்பா, இந்த தேடுறாங்கல்ல தேடுவீர் கண்டடைவீர்கள்னு, இப்படி மக்கள் வந்து எங்களை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் எங்களை என்ன சொல்லுவீங்க, பாவமையாவீங்க, பிழைக்க தெரியாதவங்கயா? நண்பர்களே, நான் தன்னடக்கமாக சொல்கிறேன், பிழைக்க தெரியாத கம்யூனிஸ்டுகளால் தான் இந்த தேசம் இன்னும் பிழைத்து கிடக்கிறது. அரசியலில் நேர்மை, ஆனால் இதே பிரதமர் பதவியை தங்கத்தட்டில் வச்சு ஜோஜிபாத் கையில் கொடுத்தாங்களே, கட்சி முடிவை ஏற்றுத்தானே அவர் வேணான்னு சொன்னார். எத்தனை பதவிகள் இருந்தால் அப்படியே ஓடி போய் எதையாவது பார்த்த உடனே குபீர்னு ஓடி போய் ஏறுறதல்ல, அதற்கு மாறாக மக்களினுடைய இதயங்களில் போராடுகிற குணத்தில் பர்க்க சமரசம் இல்லாமல் நாங்கள் நடத்துகிற யுத்தம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதைவிட முக்கியம், கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கணும், முதல்ல இந்திய நாடு இருக்கணும், இந்திய நாடு இருக்கணும்னா மதச்சார்பற்ற கூட்டாட்சி தன்மை இருக்கணும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதற்கு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல், அமித்ஷா வந்து அவர் வந்ததே நாடாளுமன்ற தேர்தல் வேலையை ஆரம்பித்து வைக்க தான், அவர் அந்த பக்கம் போனோடனே அண்ணாமலை தான் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நம்மை பொறுத்தவரை இன்னும் உதவாதினி ஒரு தாமதம், நாடாளுமன்ற பணிகளை நாமும் துவக்க வேண்டியிருக்கிறது. அவங்களுக்கு பெரிய சமூக ஊடகம் மீடியா எல்லாம் இருக்குது, நம்மை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது இந்த தேசம் 9 ஆண்டுகளாக பட்டுக்கொட்டிருக்கிற துயரங்களை துன்பங்களை சொல்லி இப்படி ஒரு ஆபத்து வந்தால், 75 ஆண்டுகால சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இருந்ததே இல்லை என்பதை மக்களிடம் அன்றாடம் திண்ணையிலும் தெருக்களிலும் நின்று பிரச்சாரம் செய்வோம், பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுப்போம்.